கனவா மீன் தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். இதுதான் கனவா மீன். இது வந்து கடம்பா மீனும்னு சொல்லுவாங்க. இது நான் வந்து அரை கிலோ எடுத்துருக்குறேன். எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கலந்த மிளகாத்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். அதாவது கலந்த மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் இந்த ரெண்டும் நீங்கள் போட்டு செய்யலாம். அப்போ கூட நல்லாயிருக்கும். சரி, இப்போ வந்து கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சி. அது ஆயில் ஊற்றுறேன். ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. வெங்காயம் போடலாம். கருவேப்பிலையும் வெங்காயம் வந்து பாதி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா தக்காளி போடலாம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு. இப்போ அடுத்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். Thank you.
தக்காளி வந்து நல்லா கொலைய வதங்கணும். இப்போ இந்த மீனை போட்டுடலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குது. இப்போ இந்த மீனை போட்டுடலாம். இதில் மீனை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் மீனை போட்டோன்னே மீனோட ஷேப்பே மாறிடுச்சு, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. இப்போ பாருங்கள் நம்ம இதில் தண்ணியே ஊற்ற தேவையில்லை. இதிலே பாருங்கள் தக்காளி வெங்காயம் அந்த மீனில் உள்ள தண்ணியே இருக்குது, இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீனோட நல்ல வாசனை வருது, மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா போடலாம். நமக்கு வந்து காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் அதாவது மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு இறக்கிடலாம். உப்பு கூட இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குதான்னு. உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சமாக போடுறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், ரெடி ஆயிடுச்சு.
கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி அதில் போட்டுட்டு அந்த ஹீட்லேயே பறத்தி விட்டுட்டா அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் தீர்த்தேன். பாருங்கள் இப்போ கடமா மீன் வந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.